ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். புதிய தகவல். தமிழக மீன்வளத்துறையிலிருந்து இனி டிகிரி படிச்சவங்களுக்கு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் வேகன்சிஸ் இருக்குது. 50 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்காக அப்ளிகேஷன் எதுவுமே கொடுக்கல. டைரெக்டாக வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட இவங்க சொல்லியிருக்கக்கூடிய பிளேஸுக்கு டேட்டில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அப்படிங்கிறத அட்டன் பண்ணால் போதும். 50 வயசுக்கு வரை இருக்கவங்க வந்து ஃபீல்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படிங்கிறது இன்னொரு ஜாப் இருக்குது. 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து வேரி ஆகும். ரெண்டுக்குமே செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துக்கிட்டே வாங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் கரெக்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அண்ட் ரெக்வஸ்ட் நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியப்படுத்திருக்கு. வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். அது மாதிரி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியாச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கலி ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஆட்களை தான் தேர்வு பண்ணுறாங்க. இது வந்து மீன் வளத்துறை அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீச்சல் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மீன்களை பற்றின ஒரு அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து அவங்க சேலரி ஃபீல்டு ஒர்க்கருக்கு சேலரி வந்து 18,000 கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து 8% வந்து ஹவுஸ் ரெண்டல் அலோவன்சஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎம்பிஎஃப்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து ஜாப் லொக்கேஷன் இருக்கும். இதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் வந்து தனியாக வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து நேச்சுரல் அல்லது லைஃப் சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, ஜுவாலஜி, பாட்டன் சொல்லிட்டு நிறைய கோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜேஆர்எஃப் பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து தேர்வு பண்ணுறாங்க. ஜூனியர் ரெசிடென்ஷியல் சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் வந்து ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து நெட் எக்ஸாம் எழுதக்கூடிய போயிருக்காங்க அப்படின்னா நேஷனல் எலிஜிபிலிட்டிஸ்டான சிஎஸ் இந்த யூசிஜி ஐசிஏஆர்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து சேலரி வேறு மாதிரியாக இருக்குது. அதே நீங்கள் டைரெக்டாக வந்து மாஸ்டர் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து 25,000 ப்ளஸ் வந்து 8% வச்சாரே கொடுக்க. ஒருவேளை வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு 35,000 ப்ளஸ் 8% வந்து ஹச்சரியாக கொடுக்குறாங்க. செகண்ட் இயரில் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஎம்எஃப்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மார்க் ஷீட் எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸில் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் தரமாட்டாங்க. உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்சஸில் தான் நீங்கள் போயிட்டு வந்துக்கணும். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் அப்சன்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகணும். இதில் வந்து எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லை இனி வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் வந்து அப்ளையே பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் அட்டன் பண்ண முடியாது. ஆண் பெண் இருபாளருமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் டெசிஷனை பொறுத்த வரைக்கும் சிஎம்எஃப்ஆர்ஐயோட டைரெக்டாக எடுக்கக்கூடிய முடிவில் தான் நீங்கள் கட்டுப்பட்டாகணும். அதுதான் ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்தே கொடுத்துருக்காங்க. 30/3/2023 காலையில் 10 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா மண்டபம், ரீஜனல் சென்டர் ஆஃப் ஐசிஏஆர், சென்ட்ரல் மெரைன் ஃபிஷர்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் இருக்குது. இது